ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான சாதம், நல்ல சத்துள்ளதாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற லஞ்ச் பாக்ஸ். பெரியவங்களும் இது சாப்பிட்லாம், நல்ல சத்துள்ளது. அது என்ன சாப்பாடுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கோங்கிறது பார்க்கலாம். அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ராஜ்மா சாதம் தான் செய்ய போகிறோம். நல்லா ராஜ்மா வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். நம்ம டைரெக்டாக குக்கரில் வந்து சாதம் தாளிக்க போகிறதுனால இதை வந்து நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரு கிளாஸ் வந்து அரிசி நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வாழைக்காய் வறுக்கிறதுக்கு வாழைக்காய் நறுக்கி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து இதில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சாதம் எப்படி தாளிக்கலாங்கிறது பார்க்கலாம். அந்த சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு வந்து நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஊற்றிட்டு சாதம் வந்து இறக்கின பிறகு நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்போ அந்த வாசம் பிடிக்குன்னா குழந்தைங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி சாதத்தை கிளறி விட்டோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிக்கணும். அது எல்லாமே இங்கே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி தாளிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரே பாக்ஸ்குள்ளேயே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் உள்ள மூடியில் உள்ளதுலேயே பிரிஞ்சி இலையே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறது எடுத்து போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிற பொருள் வந்து எல்லாமே இதில் போட்டாச்சு. அடுத்தது பிரிஞ்சி இலை போட்டுக்குவோம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக போட்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும். மாறினா தான் வந்து இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சதசதன்னு தெரியும் வெங்காயம். அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பரட்டி விடுவோம். வெங்காயத்தோட கலர் மாறிச்சுனாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சோம்பு பிடிக்கலைன்னா சாதம் தாளிக்கிறதுக்கு சோம்பு போடாமல் கூட இருந்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். நான் பெரிய தக்காளியை ஒன்று போடுறேன். ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒரு தக்காளி போட்டாலே நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் கிழிஞ்சி விட போகிறோம். அதனால் வந்து தக்காளி ஒன்று போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு இதுக்கு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு தக்காளி வந்து நல்லா உடையிற அளவுக்கு வந்து வதங்கணும். கொஞ்ச நேரம் இதுலேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா உடஞ்சாப்பில் வதங்கி வரும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மசிஞ்சிருந்துச்சுன்னா தான் சாதம் தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ, குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் இருக்கணும்னா லைட்டாக கூட போட்டுக்கோங்க. இல்லை நல்லா காரம் சாப்பிடுவாங்கன்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. உங்களோட சாப்பாட்டுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வந்து வரமிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா இதோட வதக்கி விடுவோம். நான் வந்து சின்ன கிளாஸில் ஒன்று தான் நான் சாதம் செய்கிறேன். அதனால தான் அளவு வந்து குறைச்சி செய்கிறேன். நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி அளவை வந்து ஜாஸ்தி படுத்திக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை போட்டுக்குவோம். அதையும் இதோட நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சாதம் நல்லா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தயிர் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாதம். அதனால் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ நம்ம தயிர் விட்டுக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து தயிர் விட்டுட்டு இதையும் நல்லா இதோட பரட்டி விட்டுக்குவோம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க ராஜ்மா பருப்பை இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ராஜ்மா பருப்பை இதில் போட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா இதோட பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இதிலேயே வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம எத்தனை டம்ளர் அரிசி எடுத்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும். நான் ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டே கால் அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய அரிசிக்கு அந்த மாதிரி தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரைஸ் தாளிக்கிறதுக்கு உங்களோட அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ராஜ்மா பருப்பு வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா ஒன்று போல் வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். என்னோட அரிசிக்கு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு அரிசி போட்டோம்னா சீக்கிரம் சாதம் வந்து நல்லா வெந்து வந்துக்கும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். இப்ப
இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட்டது வந்து உங்களுக்கு கட் ஆகிடுச்சு. அது வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே அது நல்லா வதக்கிட்டேன் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. நீங்கள் செய்யும் பொழுது வெங்காயம் தக்காளியை வதக்கும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. என்னதில் வந்து வீடியோவில் கட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து போட்டுக்கணும். போட்டு அதை நல்லா கிளறி விடுக்கலாம். இதுவும் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடணும். அப்போ தான் உடனே விசில் வர்றதுக்கு சாதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா வந்து அரிசி போட்ட பிறகு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது லெமன் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அந்த முழுசுலேயே கால்வாசி அளவுக்கு நான் நறுக்கியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து லெமன் புளிஞ்சுக்குவோம். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிக்குவோம். இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடியாச்சு. விசிலையும் போட்டுக்குவோம். போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும். வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாகிடும். நல்லா ஸ்டீம் போன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது விசில் வர்றதுக்காரலேயே நம்ம வாழைக்காய் வறுவலை செஞ்சுக்குவோம். வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சாச்சு. இப்போ இதில் வந்து சோம்பும் கடுகும் போட்டு தாளிச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்குவோம். கடுகு போட்டுட்டு சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காயையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குவோம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றியெல்லாம் வறுக்க வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதங்கிச்சுனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு அளவு வர அளவுக்கு வந்து எண்ணெயிலேயே வதங்கட்டும். குழந்தைங்களுக்கு மதியானம் கொடுத்து விடுற வரைக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இதிலேயே வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வரமிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பல் தட்டி போட்டோம்னா இந்த வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ இந்த வாழைக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது வரமிளகாத்தூள் போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த வாழைக்காயை நல்லா இந்த எண்ணெயிலே இதை பரட்டி விட்டுக்கலாம். ஒரு நாலஞ்சு பூண்டு பல் வந்து தட்டி இதில் போட்டுட்டோம்னா கரெக்டாகிடும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தோலோடைய பூண்டு வந்து தட்டி போடுறேன். இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. மதியம் வரைக்குமே நீங்கள் காலையில் செஞ்சுட்டு மதியம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மொறுமொறுப்போடையே இருக்கும். இந்த பூண்டு வந்து இந்த தோலோட எண்ணெயில் வதங்கும் போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா பரட்டி விட்டிங்கன்னா போதும், வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடும். சாதம் நல்லா ஸ்டீம் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள் சாதம் நல்லா கரெக்டாக வந்துருச்சு. சூடு ஆறணும்னு நல்லா பொலப்பொலன்னு வந்துடும். அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வாழைக்காய் வறுவலையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ராஜ்மா ரைஸையும் வாழைக்காயையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. சுட சுட இருக்குது ராஜ்மா ரைஸு. இது குழந்தைங்களுக்கு நல்லா ஆறின பிறகு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி வாழைக்காயும் வந்து நல்லா முறுமுறுன்னு வறுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து என்றைக்காவது ஒரு நாள் காய்கறி போடாமல் இந்த மாதிரி பயிறு போட்டு செஞ்சு கொடுங்க. நல்லா எல்லா பருப்புமே கலந்து வச்சு செஞ்சு சாதம் தாளிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இப்படி கொடுத்து விட்றோம். இதே வந்து பெரியவங்களுக்காக இருந்துச்சுன்னா ஒரு ஒயிட் ரைஸ் வச்சு கொஞ்சம் தயிர் வச்சுட்டு இது நார்த்தங்காய் பச்சடி வச்சுருக்கேன். இந்த பச்சடியும் இந்த மாதிரி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறது நம்மளோட சேனலில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.